அனைவருக்கும் வணக்கம். இயற்கையின் படைப்பில் இன்று நாம் காணப்போகும் மூலிகையின் பெயர் எலிக்காதிலை. மயன் இயற்கையகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எலியின் காது போல் இந்த இலை காணுவதால் இதற்கு எலிக்காதிலை கொடி என்று பெயர் வந்தது. பரவலாக ஏரி, குளங்கள் மற்றும் மணல் திட்டுகளில் காணலாம். படர்ந்து வளரும் ஒரு கொடி இனமாகும். இனி இதன் மருத்துவ பயன்களை காண்போம். இச்செடியில் செம்பு சத்து அதிகம் இருப்பதால் ரசத்தை கட்டும். ஒரு லிட்டர் தண்ணீரில் 50 கிராம் இலையை போட்டு அரை லிட்டராக காய்ச்சி 3 நாட்கள் காலை மாலை 150 ml குடித்து வர மேக ஜுரம், தாகம், நீர்க்கடுப்பு, நீரிழிவு மற்றும் மூட்டு வலி தீரும். மற்றும் உடம்பில் ஊசி, முள் ஏதும் குத்தி வெளிப்படாமல் இருந்தால் அவ்விடத்தில் இலையை அரைத்து கட்ட வெளிப்படும். வெட்டுக்காயங்களுக்கு இலையை அரைத்து பூச சீல் கட்டாமல் விரைவில் காயங்கள் ஆறும். இலையை கொண்டு வந்து இடித்து சூர்ணமாக்கி 1 கிராம் அளவு தேனில் குழைத்து சாப்பிட உடல் மற்றும் மூட்டுக்கள் வலுப்பெறும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.